ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 3 Black Rats. நம்ம லாஸ்ட் வீடியோ பற்றி கொஞ்சம் பேசணும். பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு மைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மைக்கில் தான் பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி மைக் வாங்கியாச்சு. மைக் வாங்கின பிறகு அந்த மைக் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே தெரில. நான் யோசித்தேன், உள்ளுக்கு இந்த மைக் வாங்கினது வேஸ்ட் ஆகிட்டோம், 1 ரூபா வேஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் உங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லாமல் நான் லாஸ்ட்டு வீடியோலாம் வந்து மைக்கு யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஒருக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை ஒத்து கவனித்து ஆமாம் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் உங்ககிட்ட யார்ட்டுமே சொல்லாமல் நான் அந்த மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே கொஞ்சம் பேர் எனக்கு பர்சனலாகவும் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கூட கொஞ்சம் பேர் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் எந்த விதமான ஆடியோ கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் தெரியலனா இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசிட்டோம். இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராங்க் லெண்டினி, அதாவது 3 கால் உள்ள மனுஷன் பற்றி பேச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூணு காலில் உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னானே, உங்களுக்கு கேட்குறவன் கேனைனா இருந்தால் மதன் கோரி ரிஷி எல்லாம் நீ தான் சொல்வியோ அப்படின்னு சந்தேகம் வந்திருந்துச்சா? சந்தேகம் வந்திருந்தால் தப்பு இல்லை. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ராங்க் லெண்டினி அப்படின்னு. இவரோட டீட்டெயில்ஸ் நிறையவே கிடைக்கும். ஃப்ராங்க் லெண்டினி இவர் வந்து 18 May 1889 ரோசிலினி, அதாவது இத்தாலியில் ரோசிலினி அப்படின்னு ஒரு சிட்டியில் பிறக்கிறாரு. லெண்டினியோட அப்பா அம்மா வந்து ஃபார்மர்ஸ். லெண்டினியோட அப்பா நேம் வந்து நட்டாலே. லெண்டினியோட அம்மா நேம் வந்து ஜியோவானா ஃபால்கோ. நட்டாலே அண்ட் ஜியோவானா ஃபால்கோனுக்கு மொத்தமாக 7 பொண்ணுங்க 5 பசங்க. இதில் லெண்டினி வந்து 5வது குழந்தையாக பிறக்கிறாரு. 3 கால்கள், 16 கால்விரல்கள், 4 கால்பாதங்கள், அது போக 2 ஆண் பிறப்புறுப்புகளோட லெண்டினி பிறக்கிறாரு. ஜெய் ஸ்ரீனி, நீ ஸ்டார்டிங்கில் சொன்னது கூட நான் நம்பிடுவேன். இப்போ என்ன மாஸ்டர் படத்தில் வர விஜயமாய் நிறைய கதை சொல்லிகிட்ருக்கியா அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்குறது வந்து எனக்கு இங்கே கேட்குது. இதுவும் உண்மைதான். இதுக்கு ரீசன் வந்து பாரசைட்டிக் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பேராக பிறக்க வேண்டியவங்க வந்து ஒரே ஆளாக பிறந்துட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லெண்டினி பிறந்து சரியாக 4 மாதத்தில் லெண்டினியோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸை கூட்டிகிட்டு போய் லெண்டினியோட 3வது விலகு எடுத்துருங்க அப்படின்னு டாக்டர்ஸை கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர்ஸ் வந்து, ஒரு வேளைக்கு நம்ம லெண்டினியோட 3வது விலகு எடுத்தோம்னா அவருக்கு முடக்கவாதம் வரும், இல்லாட்டி அவர் இறந்து போக கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் லெண்டினிக்கு பண்ணவே இல்லை. எல்லாம் நன்மைக்கு அந்த மாதிரி லெண்டினிக்கு வந்து 3வது விலகு எடுக்காததும் நல்லது தான். ஏன்னா லெண்டினிக்கு வந்து 3வது விலகு எடுத்திருந்தா லெண்டினி அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம்தான். அவர் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகாட்டி எனக்கு இன்றைக்கி வீடியோ பேசுகிற டாபிக் கூட கிடச்சிருக்காது. ஸ்ரீனி, உன் பொழப்பு நடக்கணும்னா இவன் எப்படி கெட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிலாம் இல்லை, நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். லெண்டினியோட 3வது கால் வந்து முதுகு தண்டுலேருந்து வளருது. லெண்டினி தன்னோட 5வது வயசில் அந்த 3வது காலை வந்து நேராக்க கற்றுக்கிட்டாரு. அது போக அந்த சின்ன பசங்க, அதாவது அவர் வயசில் உள்ள பசங்க கூட விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு நடக்க வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. லெண்டினியோட 6வது வயசில் லெண்டினியோட 3 காலும் வேறு வேறு ஹைட்டில் இருந்துச்சு. அதில் முதல் 2 காலும் வந்து 1 39 இன்ச்சும் இன்னொன்று வந்து 38 இன்ச்சும் இருந்துச்சு. அப்புறம் அவரோட 3வது கால் வந்து 36 இன்ச்சு தான் இருந்துச்சு. லெண்டினிக்கு மொத்தமாக 16 கால்விரல்கள், 4 கால்பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. லெண்டினியோட 3வது கால் முட்டிலிருந்து சின்னதாக இன்னொரு கால் வந்து வளருது. அதிலிருந்து அப்படியே கீழே கால்பாதம் வரைக்கும் போய் இன்னொரு கால்பாதம் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த காலில் வந்து ஒரே ஒரு விரல் மட்டும் இருக்குது. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், 3 கால்லேயும் 5 விரல், அது போக இப்போது இதில் 1 விரல், மொத்தம் 16 விரல் வந்துட்டா. அது போக 3 கால்லேயும் 1 பாதம், இப்போது இதில் 1 பாதம், மொத்தமாக 4 பாதங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டலா? லெண்டினி தன்னோட 9வயசில் தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்காவில் ரிங்லிங் பிரதர்ஸ் சர்க்கஸ், அதில் இவர் ஜாயின் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறார் ஒரே 1 வருஷத்துக்குள்ளே. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிங்லிங் பிரதர்ஸ் சர்க்கஸில் நம்ம வீடியோ போட்டதில் யாரோ ஒருத்தவங்க வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் எனக்கு அந்த ஆள் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேக்காங்க.
உங்களில் யாருக்கும் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். த டாலஸ்ட் அண்ட் ஷார்டஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் தான் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. லென்டினி அந்த சர்க்கஸில் வந்து ஸ்கேட்டிங், பைசைக்கிளிங், அது போக ஜம்பிங் ஓவர் ரோப் அப்படின்னு நிறையவே கற்றுக்கிட்டாரு. அது போக தன்னோட மூணாவது காலை வச்சு ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணவும் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் லென்டினிக்கு த ஒன்லி த்ரீ லெக்டு ஃபுட்பால் பிளேயர் இன் த வேர்ல்டு, த கிரேட்டஸ்ட் மெடிக்கல் ஒண்டர் அட் ஆல் டைம், த லிட்டில் மான்ஸ்டர், த மார்வல், த கிரேட் லென்டினி அப்படி நிறைய பேரும் புகழும் அவருக்கு கிடச்சிது. லென்டினியோட ஆன்டி வந்து டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் கிளினிக் இருந்துச்சு, அங்கே லென்டினியை கூப்பிட்டுட்டு போனாங்க. லென்டினி அங்கே போன உடனே அங்கே நிறைய குழந்தைங்க வந்து காது கேட்காமல் கண் பார்வை இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே உள்ள எல்லா குழந்தைங்களையும் மோட்டிவேட் பண்ணி இவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி இருந்தார். லென்டினியோட 30வது வயசில் இவருக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தராங்க. லென்டினி வந்து ஒரு சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணுறாரு. லென்டினியோட ஒய்ஃப் நேம் வந்து தெரசா மொரே. லென்டினிக்கும் தெரசாவுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அந்த 4 சில்ட்ரன்ஸுமே எந்த வித டிசபிலிட்டிஸும் இல்லாமல் சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. லென்டினி வந்து தன்னோட 28வது வயசு, அதாவது 1907 தான் தெரசாவை மேரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் 28 இயர்ஸ் வந்து நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில 1935, அதாவது 1935 வந்து லென்டினியும் தெரசாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லென்டினி வந்து எலன் சுப் அப்படின்னு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட மிச்ச லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லென்டினியோட 77வது வயசில், அதாவது கரெக்டாக செப்டம்பர் 21, 1966 வந்து அவர் இறந்துட்டார். லங் ஃபெயிலியர் காரணமாக அவர் இறந்துட்டார். இந்த வீடியோ முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.